என் பேர் வந்து தினேஷ் குமார். நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து திருச்சி. அப்பா அம்மா எல்லாம் விவசாயம்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப ஓர் ஏழையான ஃபேமிலி தான். நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். 2021 வந்து பாஸ் அவுட் ஆனேன். திருப்பியும் ஒரு 6 மந்த்ஸ் வீட்லேயே சும்மா தான் இருந்தேன் கொரோனா சீசன்னால். அப்போ திருப்பி ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சைடு வந்தேன். அப்போ வந்து இன்ட்ரிவியூ போன இடத்துல கோடிங்லாம் நிறைய கேட்டாங்க. எனக்கு கோடிங் சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் சரி இப்படியே போனால் நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பயிலகம் இன்ஸ்டியூட் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ முத்துராமலிங்கம் சார் வந்து வீடியோ நல்லா எடுத்திருந்தாங்க. நம்ம தமிழ் இங்கிலீஷ் ஓரளவு தெரிஞ்சு தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்க. வீடியோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால சரின்ட்டு சரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே படிக்கலாம், படிச்சுட்டு ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணேன். இங்கே திருச்சியிலேருந்து அப்புறம் சென்னை வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஹாஸ்டல் எல்லாம் ஹாஸ்டலாக தங்கியிருந்தேன். ஃபுட்டுலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால சரி இப்போ ஓரளவுக்கு அந்த வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த் நல்லா தான் போணுச்சு. திரும்ப அப்புறம் எனக்கே கொஞ்சம் படிக்க புரியல கான்செப்ட்லாம். அப்புறம் படிக்க வேணான்னு விட்டுட்டேன். அவன் படிக்க வேணான்னு அப்புறம் திருப்பி திடீர்னு அவன் படிக்க ஆரம்பிச்சுன்னா லேப்டாப் சார்ஜர் வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. சுத்தமாக கனெக்ட் ஆகலாம். அந்த 2 நாள் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் திருப்பி அந்த சார்ஜர் வாங்கிறதுக்காக அண்ணன் எல்லாம் செலவு பண்ணால் அண்ணன்ட்ட காசு கேட்டப்போ அவன்கிட்ட சுத்தமாக இல்லை. அவன் தான் ஒரு 900 ரூபா சம்திங்கணும் சார்ஜர். அது வாங்கிறதுக்கே இல்லை. அப்போ தான் ஒரு 900 கூட இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்காகவே படிக்கிறோம், இந்த இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் பிரேக் ஆகும். ஆனால் அந்த இது பழசெல்லாம் நினச்சி பார்த்து அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். வீட்டு சுச்சுவேஷன் நினச்சி பார்ப்பேன். சரி நம்மனாச்சும் கொஞ்சம் மாறணும், இன்னமே அவனாச்சும் விவசாயத்துலேயே இருக்கக்கூடாது. விவசாயத்துலேயே இருந்தாலும் அவரை பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது. சரி நம்மளாச்சும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு வழியாக கோர்ஸ் முடிஞ்சு. கோர்ஸ் முடிஞ்சு அப்புறம் பிளேஸ்மெண்ட்டு அவங்க இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. அந்த திருப்பி அவன் போன இடத்துல ஒரு கோடிங்லாம் ப்ரெசெக்ட் அவங்க கோடிங் கேட்கல, கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்னடா இது இப்போ இவ்வளோலாம் 2 மாதம் படித்ததும் மறுபடியும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணன்ட்டு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா அண்ணனை இப்போ கேட்குற கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஹாஸ்டலில் வந்துட்டு திருப்பி அது ட்ரை பண்ணிருப்பேன். அப்புறம் திருப்பி ஒரு 6-7 இன்டர்வியூ போணுச்சு. ஒரு அவர் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சில இன்டர்வியூவில் வந்து 2nd ரவுண்டு 3rd ரவுண்ட்லாம் போவேன். 4th ரவுண்ட்லாம் வெளில வந்துடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக 8th இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். வியாப்பின் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனியில் செலக்ட் ஆனேன். இது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி சார். தேங்க்யூ சார்.